தமிழ்நாட்டில் பள்ளிகளில் 9, 10, 11, 12 வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் பள்ளிகளின் கொரோனா பெருந்தொற்று சார்ந்த நிலையான செயல்முறை நடவடிக்கைகள் குறித்து அரசு குறிப்புரை வழங்கியுள்ளது. இதன்படி பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பள்ளி வளாகம், மேஜை, நாற்காலி, கதவு, ஜன்னல்கள் போன்றவை மருந்து தெளித்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து வகுப்பறைகளிலும் கை தூய்மைப்படுத்தும் திரவங்கள் வைத்திருக்க வேண்டும். பள்ளி கழிவறைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். பள்ளி வளாகம் தூய்மையாகவும் கிருமிநாசினி பயன்பாட்டுடன் வைப்பதற்கு பள்ளி நிர்வாகங்கள் பொறுப்பேற்க வேண்டும். பள்ளிகளில் சமூக இடைவெளி அனைவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். பல்வேறு வகுப்பு மாணவர்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே போவதற்கும் கால இடைவெளி அமைத்து செயல்பட வேண்டும். வகுப்பறைகளில் இருக்கைகள் போதுமான சமூக இடைவெளிகளில் அமைக்கப்பட வேண்டும். மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், சமுதாய உறுப்பினர்கள், விடுதி ஊழியர்கள் அனைவரும் பெருந்தொற்று சவால்கள் குறித்து தங்கள் பங்கு பணிகளை அறிந்து செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். தூய்மை நடவடிக்கைகள் தினந்தோறும் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விரிவான ஆலோசனைகள் அந்த அரசு குறிப்புரையில் இடம்பெற்றுள்ளன.